ஆஸ்மா அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு மூச்சு தடை நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு மூச்சு சுவாசம் வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுவாசம் வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் நம்ம வெளியே விடுறதுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். எதனால் அந்த சிரமம் இருக்கும் அப்படின்னா, இந்த சுவாச பாதையில் வந்து தடைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால நம்மளுக்கு அந்த சிரமம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்மா நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன உள்ளே நம்மளுக்கு நடக்கும், அந்த நுரையீரலுக்குள்ளே நம்மளுக்கு என்ன நடக்கும், அதனால நம்மளுக்கு மூச்சு தடை வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சளி எப்பயுமே நம்மளுக்கு வந்து மாந்தம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேர்றதுனால உணவு வந்து நம்மளுக்கு சரியாக வந்து செரிமானமாகாமல் அந்த வயிறுக்குள்ளே தங்கி நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் வெளிவராமல், கீழ் நோக்கி நம்மளுக்கு வந்து பேதியாகவும் வெளிவராமல் வயிற்றுக்குள்ளே அந்த உணவு தங்கி புளித்த ஏப்பத்தை உண்டு பண்ணி நம்மளுக்கு மந்தத்தை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணி விடுது. அந்த மந்தம் வந்து நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சளியாக வந்து நம்மளுக்கு மாறுறதுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த சளியாக நம்மளுக்கு உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, அந்த சளி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரல்லையும் கபால பகுதிகளையும் அந்த ஐயம் வந்து கோளையாக மாறி நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ளேயும் கபால பகுதிகளையும் நம்மளுக்கு வந்து தங்க ஆரம்பிக்கும். அப்படி நுரையீரலில் தங்கும்போது அந்த சளி வந்து நம்மளுக்கு நுரையீரல் தங்குச்சு அப்படின்னா நுரையீரல் ஃபுல்லாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த நுரையீரலில் பல லட்சக்கணக்கான சுவாச அறைகள் வந்து இருக்குது, அந்த காற்றறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு சளி வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சுவாச குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய்கள்லேயும் சளி நம்மளுக்கு வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கும். எதனால் நம்மளுக்கு மூச்சு தடை வந்து ஏற்படுது அப்படின்னா, அந்த சளி வந்து நம்மளுக்கு நாளடைவில் நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு உள்ளே இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சுவாச குழாயை வந்து தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு சில மசில்ஸ் எல்லாமே வந்து அதை சுற்றி காணப்படும். அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு சுவாசம் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை, உள்ளே இழுத்து வெளியே விட முடிகிறப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம உள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சளியும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வெளியேறாது, அது உள்ளேயே நம்மளுக்கு சளி வந்து தங்க ஆரம்பிச்சிடும். சளியும் உள்ளே தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சுவாச குழாயில் ஏற்கனவே நம்மளுக்கு இறுக்கம் இருக்குது, மேலும் சளியும் நம்மளுக்கு பாதி வழிகளை நம்மளுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா, காற்று வந்து உள்ளே போயிட்டு வர்றது வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது. காற்றோட்டம் வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீயாக இருக்காது, அதுக்கு இடம் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மூச்சு இழுக்கிறதுக்கும் மூச்சு வெளியே விடுறதுக்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த காற்று வந்து அந்த சளியோடு நம்மளுக்கு உரசிட்டு வரும்போது ஒரு மாதிரியான சவுண்டு வந்து கேட்கும். அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீணை யாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து குடத்தில் போட்டு நம்ம கல்லை போட்டு உருட்டினா நம்மளுக்கு என்ன மாதிரியான சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு யாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது வாசிக்கும் போது எந்த மாதிரி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு ஒரு சில பேர்த்துக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து மாடனுடைய மூச்சு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சவுண்டு வந்து காணப்படும். ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 6 feet டிஸ்டன்ஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அவங்களுடைய ப்ரீத்திங் சவுண்ட், அவங்களுடைய விஸ்லிங் சவுண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நுரையீரல் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்படும் இந்த ஆஸ்மா பிரச்சனையினால். அதே மாதிரி இந்த ஆஸ்மா வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள்னாலையும் நம்மளுக்கு வந்து வரும். அதே மாதிரி வெளியில் நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜி வந்து ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள், அதே மாதிரி ஹேர், விலங்குகளுடைய ஹேர் வந்து நம்மளுக்கு மூக்குக்குள்ளே நம்மளுக்கு போகிறதுனாலையும் நம்மளுக்கு அது எல்லாமே நாள் கணக்கில் நம்மளுக்கு படிஞ்சு அதுவும் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு முறைகளை நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாகவும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து வீசிங் பிரச்சனை வரும், அதே மாதிரி உடம்புக்குள்ளே நம்மளுக்கு செரிமானம் சரியாக நடக்காததுனாலையும் நம்மளுக்கு வீசிங் தொந்தரவு நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். வேறு என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு உருவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ், இந்த வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, அதில் என்ன அப்படின்னா பெட்ரோலில் வந்து லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெட் இருக்கக்கூடிய பெட்ரோல்ஸ் வந்து நம்ம வாகனங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது அலர்ஜி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து உண்டு பண்ணிவிடும். நுரையீரலில் போய் அது நாள் கணக்கில் அந்த ஸ்மோக் எல்லாமே படிஞ்சு ஸோ லெட் நம்மளுக்கு நுரையீரலில் நம்மளுக்கு தங்குச்சு அப்படின்னாலும் அது பின்னாடி நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவாக உருவாக்கிவிடும்.
அதே மாதிரி ஒரு சில பேர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த ஆஸ்பெஸ்டாசஸ் அப்படின்ற ஒரு இது வந்து உருவாகுது நுரையீரலில். அப்போது அந்த ஆஸ்பெஸ்டாஸில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுக்கு படிஞ்சு படிஞ்சு நம்மளுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இது எல்லாத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி விடுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலைகள், அரிசி ஆலைகள் இல்லாட்டி இந்த மசாலா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஏதாவது பவுடர் வந்து தயார் பண்ணக்கூடிய ஆலைகள், இங்கே எல்லாமே ஒர்க் பண்ணுறப்போ அந்த உமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள், அந்த தவிடு அந்த மாதிரி இருக்கக்கூடியது, காற்றுல வந்து மெல்லிதாக வந்து பறக்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு நாளடைவில் நம்ம மூக்கு நம்ம உள்ளே இழுக்க 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 அது அந்த நுரையீரல் பகுதிகளில் சுவாச குழாயில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை டஸ்ட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி நிறைய அந்த டஸ்ட்டு வந்து வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து நம்மளுக்கு அந்த பஞ்சு துகள்கள் வந்து நிறைய காற்றுல வந்து பறக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு வந்து மூக்கு பகுதிகளில் சுவாச குழாயில் போய் அடைச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு பின்னாடி வீசிங் வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீசிங் வந்து நம்மளுக்கு ஆக்குபேஷன், நம்ம தொழில் சம்மந்தமாகவும் தொழில் மூலமாகவும் நம்மளுக்கு வீசிங் பிரச்சனை நம்மளுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் வெல்டிங் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிக்கும். நிறைய நாள் பெயிண்ட் அடிக்கிற வேலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸு, அந்த பெயிண்ட்டினுடைய ஸ்மெல்லு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒத்துக்காமலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவாக பிரச்சனைகளாக வந்து உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா தொந்தரவு வந்து பேசிக்காக நுரையீரல் வந்து சுருங்கி இருந்தது அப்படின்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்தும் ஆஸ்மா பிரச்சனை வர ஆரம்பிக்குது.